வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். சனி பிடிச்சா என்ன செய்யலாம், இதான் டாபிக். மற்ற ஜோசியர்லாம் வந்து சனி பிடிச்சா அதை செய்யாத இதை செய்யாத இதுதான் சொல்லுவாங்க. குழந்தைகளையும் வந்து நாம் இப்படி தான் டேக்கிள் பண்ணுறோம். அதை செய்யாத இதை செய்யாத இதை செய்யாத அதை செய்யாத வேறு எதைத்தான் செய்கிறது. ஒரு குழந்தைக்குள்ளே வந்து சக்தி அப்படியே ஊற்று மாதிரி பீச்சி அடிக்கும். பேய்க்கு வேலை கொடுத்த மாதிரி வேலை கொடுக்கணும், இல்லைன்னா என்னாகும், அந்த குழந்தைக்கு வந்து மன அழுத்தம் ஏற்படும். அதே போல் இந்த இருமனப்போக்கு ஏற்பட்டுரும். நம்ம கண் பார்வையில் இருக்கும்போது ஒரு விதமாக பிஹேவ் பண்ணோம், நம்ம கண் பார்வை மறைஞ்சதும் வேறு விதமாக பிஹேவ் பண்ணும். அதனால் இதை செய்யாதே அப்படின்னு சொல்கிறத விட இதை செய் அப்படின்னு சொல்லணும், அதான் நல்லது. இந்த அடிப்படையில் சனி பிடித்தவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன். முதல்ல வந்து இந்த ஜென்ம சனியை எடுத்துவோம். இப்போ சனி வந்து உங்கள் லக்னத்திலேயே இருக்கார், என்ன பண்ணலாம்? இப்போ பெரியார், பெரியார்லாம் வந்து குளிக்கவே மாட்டாராம், வெயிலில் நின்று மணிக்கணக்காக பேசுவாராம், ஆனால் எந்த விதமான பேட் ஸ்மெல்லும் வராதாம். பெரியாரை வந்து குளிக்க வைக்கிறதுக்கு மணியம்மை என்ன பண்ணுவாங்கன்னா, பெரியார் வந்து யார்கிட்டையாவது விசிட்டர்ஸ் கிட்ட உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது படக்குன்னு எண்ணெய் கிண்ணத்தை கொண்டு வந்து பெரியாருடைய சொட்டை தலையில் கவுத்துருவாங்க. விதி இல்லாத குறைக்கு திட்டிக்கிட்டே குளிக்க போவார் பெரியார். எண்ணெய் கெட்டு போச்சு, ஒன்றும் கெட்டு போகலை. இப்போ குளிக்காததால் வரக்கூடிய பிரச்சனை ஏதோ சொறி சிரங்கு இதான். குளிக்கிறதால என்ன பிரச்சனை வருதுன்னு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு கண்டுபிடிப்பு வந்திருக்கு. என்னடான்னா, ஆண்களில் ஆண்மையும் பெண்களில் பெண்மையும் குறைஞ்சி போதான். இப்போ இன்றைக்கி இருக்கிற பொல்யூஷனுக்கு வந்து அந்த காலத்து சோப்பு, அதாவது அது ஏதோ டிஎஃப்எம் ஏதோ சொல்கிறாங்க, அந்த பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கிற சோப்பை போட்டு கழுவுனா ஒன்றுமே போகாது. அதனால் வந்து இப்போ இன்னும் பவர்ஃபுல்லாக தயார் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்கின்ல வந்து எத்தனையோ விதம் இருக்குது, ட்ரை ஸ்கின்னுங்கிறாங்க, ஆயில் ஸ்கின்னுங்கிறாங்க. இப்போ வர சோப்பெல்லாம் வந்து போட்டால் அப்படியே தொடச்சி எடுத்துடும், பேப்பரை தொட்டாப்பில் இருக்கும். அதனால் போன போது ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை குளிங்க, இல்லை எல்லாம் குளிச்சுட்டு போகிறான் வேலைக்கு, நீங்கள் குளிக்காமல் போங்க, வந்து குளிங்க, வேண்டும்னா வாசனையை ஏதாச்சும் அடிச்சிக்கிறது. அதே போல் இந்த ஆடைகள், தாய் குளம்லாம் வந்து தினசரி துவைச்சிருவாங்க, அது என்ன பிரச்சனை நமக்கு தெரியாது. ஆண்கள் பரவாயில்ல, ஏதோ ரெண்டு நாள் மூணு நாள் போடுவாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த ஆடைகள் இதுக்கும் வரக்கூடிய அந்த சோப்பு பவுடரு எல்லாமே வந்து இன்றைக்கி வரக்கூடிய இந்த டீசல் புகை பெட்ரோல் புகை இது எல்லாம் வேனிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக வருது. இது என்ன ஆகுதுன்னா, இந்த துணியை செத்து போகுது, அதை கலர் மங்கி போகுது, செத்து போகுது, துணி செத்து போகுது, மங்கி போகுது, தின்னுருது அப்படியே. அந்த சோப்பு வந்து இந்த ஆடைகளை தின்று விடுகிறது. அதனால் வாரத்துக்கு ஒரு தபா துவைச்சிக்கோங்க, அதுவே பெரிய பரிகாரம். அடுத்தது வந்து சில பேர் சுத்தம் சுத்தம் சுத்தம்பாங்க. சுத்தம் தேவை தான், ஆனால் அது வந்து அளவுக்கு மீறி போயிடப்படாது. உதாரணத்துக்கு சொன்னால் இது வந்து மனோவியாதியாக கூட மாறலாம். சிலர் வந்து சோப்பு போட்டு கையை கழுவிக்கிட்டே இருப்பாங்க, தோலெல்லாம் உறிஞ்சி வர அளவுக்கு, அது மனவியாதி. இப்போ வந்து நம்முடைய உடம்பில் ஒரு இம்யூன் சிஸ்டம் இருக்குது. அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து ஒரு சில விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள் உள்ளுக்கு போகும்போது அந்த இம்யூன் சிஸ்டம் அதை பார்த்துக்கும். இப்ப
வந்து ஒரு குழந்தைக்கு பிறந்ததுலேருந்து 10 வருஷம் வெறும் மினரல் வாட்டரே கொடுத்து ஒரே ஒரு நாள் டீ கடை ட்ரம்மில் இந்த கக்கூசுக்கு போனால் கழுவுறதுக்கு வைப்போம் பாருங்கள் மக்கு, அந்த மாதிரி மக்கை தான் போட்டு வச்சுருப்போம் டீ கடையில். அந்த மக்கில் ஒரு மிழுங்கு தண்ணி குடித்தா போதும் வாந்தி பேதியில் போய் சேர்ந்துடும். அதனால் இந்த சுத்தம் சுகாதாரம்னு ரொம்ப மெனக்கெடாமல் கை அழுக்குப்படக்கூடிய ஆயில் கரை கிரீஸ் கரை இதெல்லாம் படக்கூடிய ஏதாச்சும் வேலையை செய்யலாம். இப்போ வீட்டில் ஒரு டெய்லர் மிஷின் இருக்குது, துடைக்கலாம், எண்ணெய் போடலாம். இப்படி செய்யும்போது அந்த லக்ன சனியினுடைய எஃபெக்ட் குறையும். அடுத்தது ரெண்டாம் இடத்தில் சனி. இந்த ரெண்டாவது இடத்துல சனியை வச்சுக்கிட்டு பொஞ்சாதிக்கிட்ட வம்பு இழுத்தா மத்தடி தான் வாங்கணும். அதை விட அழகாக ரெண்டு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணிக்கிட்டு நாட்டில் நடக்கிற அநியாயத்தெல்லாம் வந்து கிளிகிளின்னு கிளிக்கலாம், தோஷம் பரிகாரமாகும். அடுத்தது இந்த நான்காம் இடத்தில் சனி. இப்போ வந்து திங்கிறதுக்கு சோறு இருக்காது. ஆட்டோ ஃபைனான்ஸில் 2.5 லட்சம் ரூபா கொடுத்து 2-வீலர் வாங்குவான். நீங்கள் வந்து பழசை வாங்கிக்கலாம். அதே போல் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கின 2-வீலரை தூசில் நிப்பாட்டியிருப்பான். இவன் உட்காரக்கூடிய ஏரியாவை மட்டும் கர்ச்சிப்பில் 2 தட்டி உட்காந்துக்கிட்டு போயிடுவான். நீங்கள் அப்படி பண்ணாமல் தினசரி அழகாக தொடங்க இந்த காட்டன் வேஸ்ட் எடுத்துக்கிட்டு அழகாக தொடங்க, பல 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 பலன்னு தொடங்க, கையெல்லாம் அழுக்காகும், தோஷம் குறையும். அதே போல் வீடு, இந்த வீட்டு விஷயத்தில் வந்து நம்ம பெரியவங்க நிறைய சென்டிமெண்ட்லாம் சொல்லியிருக்காங்க. ஒற்றை சேர்ந்தால் கடன் சேரும். அது ஏன்னா இப்போ ஒரு வீடு, அந்த வீட்டில் வந்து ஒற்றை இருக்கா இல்லையா அப்படின்னு கவனிக்கக்கூடிய அவதானிப்பு கூட இல்லாத பக்கிகள் எதை செய்தால் உருப்படும்? எதுவுமே உருப்படாது. இதெல்லாம் லாஜிக். அதனால் வாரம் ஒரு முறை தலைக்கு முண்டாசு கட்டிக்கிட்டு ஒற்றை அடிங்க, தோஷம் குறையும். அதே போல் தாய், அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுக்கு கை கால் அமைக்கி விடுங்க, அம்மாவுடைய துணியெல்லாம் துவைச்சி கொடுங்க, தலைவலினா தைலம் தேய்ச்சி விடுங்க, பரிகாரம். அடுத்தது அஞ்சில சனி. அஞ்சில சனின்னா வந்து என்னடான்னா நம்ம ஆயாவை தான் வந்து கணக்கு எடுத்துக்கணும். ஆயாவுக்கு வந்து என்னடான்னா புகழணும், அவ்வளோதான். எதிராளி உண்மையை சொல்கிறானா பொய்யை சொல்கிறானா ஊற்றி விடுறானா ஏற்றி விடுறானா அதெல்லாம் கிடையாது, புகழணும், அவ்வளோதான். அதே போல் கலைஞர், கலைஞருடைய கேரக்டர் வந்து என்னடான்னா இந்த வயசு, ஒரு வயசு முடிஞ்சு போதுன்னு வைங்க, 60 வயசு முடிஞ்சு போதுன்னா அதுக்கப்புறம் வந்து எல்லாம் சின்ன பிள்ளைத்தனமான ஆசையெல்லாம் வரும். அதனால் வந்து கலைஞரை வந்து நைஸாக தள்ளிக்கிட்டு போய் ஒரு 2-3 மணி நேரம் புகழ்ந்து பேசி காரியத்தை முடிச்சிருவானுங்க. கலைஞராட்சியம் பரவாயில்ல, எல்லாம் லீகல். ஏதோ ஒரு சங்கம் கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்துவான், அவர் ஏதோ சலுகையை அறிவிச்சுட்டு வந்துடுவார். ஆயா அப்படி கிடையாது, பொட்டி வாங்கிறான். புகழ்ச்சி, புகழ் உங்கள் ஆயுளை குறைக்கும், விமர்சனம் உங்கள் ஆயுளை கூட்டும். நாம் வந்து முகநூலில் பார்க்குறோம் நிறைய பக்கிங்க வந்து கமெண்ட் ஆப்ஷனையே க்ளோஸ் பண்ணி பதிவு போடுவான். எல்லாமே வந்து அக்குறும்பு அநியாயம் பிடிச்ச பதிவாக இருக்கும். கமெண்ட் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணால் 7 தலைமுறையை தோண்டி கழுவி ஊற்றிடுவாங்க. அதனால் கமெண்ட் ஆப்ஷனை மூடி வச்சுருப்பான். அந்த தவறை நீங்கள் செய்யாதீங்க. செய்யாமல் மற்றவர்களை விமர்சிக்க அனுமதிங்க. அதே போல் இந்த வெத்து புகழ்ச்சிக்கு அலையாதீங்க. நமக்குன்னு எழுதி வச்சது இன்றைக்கி இல்லை நாளைக்கு வந்து தீரும். இப்போ மணி ஆர்டர் வருதுன்னு வைங்க, போஸ்ட்மேன் நாளைக்கும் வருவார், நாளடிக்கும் வருவார். அப்படி நமக்குன்னு விதிக்கப்பட்ட புகழ்
ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் மாதிரி டெலிவரி நிச்சயமாக நடக்கும். அதுக்காக நாம் போய் தெருக்கோடியில் நிற்க தேவையில்லை, ஹெட் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் தவம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் விமர்சனங்களை முழு மனசாக ஏற்றுக்கணும். தப்பு இருந்தால் திருத்திக்கலாம். இப்போ எதிராளி அவன் காழ்ப்புணர்ச்சியில் சொல்கிறானோ, பொறாமையில் சொல்கிறானோ, பொச்சரிப்பில் சொல்கிறானோ, அவன் எதை எந்த ஒரு காரணத்தால் வேணும்னா சொல்லிட்டு போகட்டும். அது அவனுடைய கருமம், நம்ம கருமத்தை அவன் வாங்கிக்கிறான். அது ஒரு பாயிண்ட்டு. அதே போல் இந்த பசங்க குழந்தைங்க, இப்போ ஒரு கேஸை பார்க்குறோம். பக்கத்து வீட்டு சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து கொன்னுடுறான் பையன். அவனுக்கு பெயில் வாங்க குடும்பமே அலையுது. பெயிலில் வரான், அம்மாவை போட்டுறான். இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான், அப்பாவையும் போட்டுடலாம் பார்த்தேன். அதாவது குழந்தை வாரிசுகள் ஓகே, அதுக்காக நாம் வந்து அளவுக்கு அதிகமான அட்டாச்மெண்ட்டை வச்சுக்கிட்டு அவர்களுடைய தகுதிக்கு மீறிய அங்கீகாரங்களை அவர்கள் பெறுவதற்காக மெனக்கடுறதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆஃப் இந்தியா. இந்த ரெண்டு பாயிண்ட்டை மெயின்டைன் பண்ணால் போதும். அஞ்சில் சனி மேட்டர் ஓவர். அடுத்தது வந்து ஏழில் சனி. இப்போ லக்னத்தில் சனி இருந்தால் என்ன பண்ணணும்னு ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன். அதை உங்கள் மனைவி செய்தால் போதும் மேட்டர் ஓவர். அடுத்தது அஷ்டம சனி. இந்த மேட்டரில் வந்து சமீபத்தில் கூட ஒரு டிஸ்கஷன் நடந்தது ட்விட்டரில். யாரோ ஒருத்தர் வந்து ஜோதிடம் உண்மை என்றால் பரிகாரம் பொய், பரிகாரம் உண்மை என்றால் ஜோதிடம் பொய் அப்படின்னு ஏதோ சொல்லியிருந்தார். இது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த ஷெல்விங்கிற பார்ட்டியை வந்து நம்ம தந்தி டிவி பாண்டே பேட்டி எடுத்தார். அப்போ இதைத்தான் போட்டு கொடாஞ்சிக்கிட்டு இருந்தார். அப்போவே நான் வந்து ஸ்டேட்டஸ் போட்டேன், பரிகாரம் என்பது கிரகம் தரும் பலனை தடுப்பதாக இருந்தால் அது பொய், பரிகாரம் என்பது நடக்கவிருக்கும் கெட்டதை நடக்க அனுமதிப்பதாக இருந்தால் அந்த பரிகாரம் உண்மை. இதுதான் லாஜிக். அதாவது ஒரு விபத்து, அது உறுதி நடக்க போகுது தெரிஞ்சு போச்சுன்னு வைங்க, நாம் வந்து அசால்ட்டாக ரத்த தானம் பண்ணலாம். இப்போ இதுக்கு ஒரு கவுண்டர் போட்டாங்க, செத்து போகிற நேரம் வந்தால் தற்கொலை பண்ணிக்கிறதான்னு. அப்படி கிடையாது. வாழ வைக்கத்தான் கலை, சாகிறதுக்கு இல்லை. அதெல்லாம் மோடி சாப் பார்த்துக்குவார். இப்போ மரணம் என்பது பல வகையில் வருது. பொருளாதார மரணம், சமூக மரணம், அரசியல் மரணம், மானசீக மரணம். இப்போ மரணம்னா என்ன? நாம் இல்லாத உலகம். இப்போ இந்த உலகத்தில் நாம் இல்லைன்னு நினச்சிப்போம். ஏமா என் கேடு கட்டு போனால் என்ன? அசால்ட்டாக இருப்போம், அஷ்டம சனி பாஸ் ஆயிரும். அதே போல் இந்த ஜோதிடத்தில் வந்து மரணம் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுக்குறான். அவமானம், சிறைப்படுதல். சிறைப்படுதல்னா லாக்கப்பில் போய் உட்காந்துக்கிறது இல்லை, நீங்கள் சம்பளத்துக்கு வேலை பார்த்தா போதும், அந்த தோஷம் வந்து பாதியாக குறைஞ்சி போயிடும். அதே போல் இந்த பாக்ய சனி, ஒம்போதில் சனி, அது வரும்போது என்ன ஆகும்னா, அஷ்டம சனி இருக்கும்போது சிக்கி இருப்போம். இந்த சனி ஒன்பதை பார்க்கும்போதோ ஒன்பதுக்கு வந்த பிறகோ சிக்கி இருக்கிற இடத்துலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு வரும். அப்போ வந்து சுகம், சேஃப்டி ஜோன் இதெல்லாம் பார்க்காம வந்த ஆஃபரை ஏற்றுக்கிட்டு ஒழுங்கு மறுவாதியாக போய் வேலையில் சேர வேண்டியது. அதை செய்தாலே போதும், பாதி தோஷம் குறைஞ்சிடும். அடுத்தது வந்து விரய சனி. சனி வந்து 12க்கு வர்றது. சனி 12க்கு வரும்போது கண்ட நேரத்தில் தூக்கம் வரும், கண்ட நேரத்தில் பசிக்கும், சாப்பிடலான்னு உக்காந்தா சோறு இறங்காது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது விரயம் என்பது நாம் சாப்பிட்றத காட்டுது. ஆறி போனதை சாப்பிடலாம், மிஞ்சி போனதை சாப்பிடலாம்,
மிஞ்சினதை சாப்பிடலாம், கசப்பானதை சாப்பிடலாம், தரையில் உக்காந்து சாப்பிடலாம். இதெல்லாம் வந்து தோஷத்தை குறைக்கக்கூடிய மேட்டர். அதே போல் விரயம் என்பது நாம் தூங்குற இடத்த காட்டுது. வீட்டில் வந்து இந்த தட்டுமுட்டு சாமான்லாம் இருக்கும், ரிப்பேர் ஆகி போனது, அதை வந்து ஸ்டோர் ரூம்லேயோ ஸ்லாப்லேயோ போட்டு வச்சுருப்போம். அதெல்லாம் கொண்டாந்து கட்டில் கீழே தள்ளுங்க, அதான் இப்போ காயலாங்கடை. மேலே படுத்து தூங்குங்க, நல்ல தூக்கம் வரும். சனி பிடிச்சா இதெல்லாம் செய்யலாம். சனி நல்லா இருந்தால் அதை எப்படி உபயோகிச்சுக்கிறது, எப்படி மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, இதை இன்னொரு பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.